ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் நிவி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. இன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டேன் ஆஃபீஸ்க்கு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சாப்பிட்டேன். ஒரு 10 மணி போலியே சாப்பிட்டேன். எப்பயுமே வந்து லேட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து காலையில் கீரை குழம்பு கருணக்கிழங்கு இருந்தது. ஸோ அதுதான் வேக வேகமாக சாப்பிட்டேன். மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப வேகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. தொண்டையில் அடைச்சிட்டே இருந்தது. கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வந்து வச்சு கொஞ்சமாக குடிச்சிக்கிறேன். ஸோ டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டியான டேப்லெட்ஸ் இருந்தது. பிளாக் கலர்லலாம் டேப்லெட் இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பாடி பெயினுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மெடிக்கலில். அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கிற மாத்திரையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ மாத்திரைங்க இருக்குது. எனக்கு மாத்திரை போடவே பிடிக்காது, பட் வந்து கோல்டு சீக்கிரம் சரியாகணும், ஃபீவரும் இருந்தது. ஸோ எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ மாத்திரை, கிட்டத்தட்ட 5 மாத்திரை கிட்டே இருந்தது. எனக்கு மாத்திரையே சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த பிளாக் கலர் மாத்திரை ரொம்ப ஸ்மெல், நாத்தமே தாங்கலை அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வேறு கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எனக்கு சுத்தமாக மாத்திரை போடவே பிடிக்காது. பட் அவ்வளோ டல் அண்ட் டயர்டாயிட்டேன் நான். 2-3 நாளாக வந்து கோல்டுனால ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கலுக்கு போயிட்டேன். மெடிக்கல்லையே வந்து வாங்கிட்டேன், டாக்டரை பார்க்கல, மெடிக்கல்லையே வந்து கேட்டு வாங்கிட்டேன் இந்த மாதிரி ரீசன் சொல்லி. உடனே கொடுத்தாங்க. ஸோ டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு பத்திரமா எல்லாத்தையும் திரும்ப வந்து அந்த கவர்க்குள்ளேயே போட்டு எடுத்து வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வேலைக்கு போடலான்ட்டு. ஆவி பிடிக்கணும், பட் வந்து ஆவி பிடிக்க டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்லிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டு கண்ணாடிலாம் வந்து கழட்டிட்டு தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி வந்துச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ இன்வெர்ட்டர் செட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்திருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அங்கங்கே ஒயரிங் வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ வந்த அந்த அங்கிளே வந்து ஒயரிங் தெரியும்னு சொல்லிட்டு எந்தெந்த ரூமுக்கு வேணும், எங்கே வேணும், எந்த பிளக் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு அவரே வந்து ஃபுல்லாக ஒயரிங்கும் கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வந்து எவரெஸ்ட் ப்ராண்ட்லேருந்து இந்த இன்வெர்ட்டர் வாங்கியிருந்தோம். இதை வந்து செட் பண்ணியாச்சு, பட் என்னென்னா இது வந்து இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ அகைன் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து உண்டியல் சேர்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக மீன்ஸ் ஒரு 2.5 மந்த் வந்து நான் சேர்க்க ஆரம்பித்தேன் என் பர்த்டேக்கு முன்னாடி. ஸோ அந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஓடிஜி இல்லை ஓவன் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்ற ஐடியாவில் வந்து நான் சேர்த்தேன். ஸோ வந்து அந்த உண்டியல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஸ்டீல் உண்டியலில் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அது ஸ்டீல்னால் இந்த இரும்பு மாதிரி வரும்ல, டின் மாதிரி. ஸோ அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது, நம்மளால் பிரிக்கவே முடியல. சிசர் வச்சு ஆணி வச்சு அடித்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எப்படியோ உடம்பு முடியல ஆனாலும் சொல்லி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இருக்கும்போதே வந்து இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். கஷ்டப்பட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். உங்களில் யாருக்கு வந்து சேவிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் எப்படிலாம் சேவ் பண்ணுவேன், எந்தெந்த முறையில் சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு சேவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே வந்து நான் வந்து ஒரு சின்ன கேமரா வச்சு வந்து அதையும் வந்து வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன், காசு எடுக்கிறதையும். ஸோ வந்து நம்ம மொத்த காசையும் வந்து எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2.5 மந்த்தில் வந்து சேர்த்தேன். என்னோடய பர்த்டேக்கு வந்த அமௌண்ட்டு, சித்தி அத்தை அப்பா எல்லாம் கொடுத்த காசெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 500, 200, 100, 50s, 20s, 10s இந்த மாதிரி எல்லா நோட்ஸும் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் காயின்ஸ் வந்து போட்டிருந்தேன். இனிஷியலாக வந்து காயின்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன்னா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் காயின்ஸ் போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் போட்ட சேகரிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து 500s வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 9000 அமௌண்ட் வந்து 500s வந்து நம்மக்கிட்ட இருந்தது. பேலன்ஸ்லாம் வந்து 100s, 200s இந்த மாதிரி இருந்தது. ஸோ மொத்த நோட்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பிக் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். அமௌண்ட் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,567 ரூபாய் இருந்தது ஓவரால் அமௌண்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் போயிட்டு நான் ஒரு மண் உண்டியல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேகரிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, இன்றைக்கி வந்து சாய்பாபா கோவிலுக்கு நான் போவேன் எப்பயும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது வந்து ஒரு மண் உண்டியல் வாங்கிட்டு வந்து சேகரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். தீபாவளிக்கு ஏதாச்சும் வாங்குற மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 500s அந்த மாதிரி வந்து எடுத்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டிங் பண்ணுறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா விரித்து
காசு நம்ம வந்து நம்மளே சேவ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றப்போ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சேவிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் சித்தி வீட்லேயும் வந்து சேவ் பண்ணுவாங்க, எங்கள் சின்ன சித்தி வீட்டில். ஸோ அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு சேவ் பண்ணுறதுன்றது. அடிக்கடி சில்ட்ரெல்லாம் வந்து எடுத்து எங்கள் அப்பா கையில் கொடுத்து நோட்டாக மாற்றிடுவேன். இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா அவருக்கு வந்து ஆஃப் கம்பெனியில் வந்து தேவைப்படும் ஏதாச்சும் வாங்கிறதுக்கோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பிக் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏதாச்சும் நோட்டு கீழெல்லாம் விழுந்திருக்கா, பறந்து கிறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேடிட்டு இருந்தேன். இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எங்கள் வீட்டில் ஓவன்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இன்வெர்ட்டர் வாங்கினதுமே ஒரு பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ எப்படியும் இன்வெர்ட்டர் வாங்கியாச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு அவன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண கூட தெரியல. ஏன்னா நம்ம வந்து கூகுள் பே, ஜிபே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். கேஷ் வந்து கையில் பிடிச்சது இல்லை ரொம்ப. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து குளிச்சிடலாம், எல்லா வேலையும் முடிஞ்சுது, அந்த அங்கிளும் போயிட்டாங்க. ஸோ வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அந்த உண்டியல் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டேன், இல்லைன்னா அது கை காலை வந்து கிழிச்சிடும். ஸோ ஒரு சின்னதாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் தான் குளித்தேன், கோல்டு வச்சுக்கிட்டு. காலையிலேயே குளிச்சிருக்கணும், ஆனால் வந்து அந்த அங்கிள் இருந்ததுனால வெளியெல்லாம் போயிட்டு நிறைய திங்ஸ், ஒயரிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால நான் தான் வந்து வெயிலில் போயிட்டு அலைஞ்சிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு ஸ்கின் கேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஹேர் ஸ்டைலும் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குல்ல. இதுதான் என்னோட ஒரிஜினல் ஹேர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்மூத்னிங்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா லாங்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ரெமிடிஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டக்கு டக்குன்னு ஒரு பின்னலை போட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்னல் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே இந்த மாதிரி பின்னல் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ரொம்ப முடி உடையாது. ஸோ டக்குன்னு வந்து லிப்பாம்லாம் போட்டுக்கிறேன். லிப்பாமுக்கு வந்து வாடியோட லிப்பாம் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் இது லாங் டைம்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து பொட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ரெடி ஆகி. நார்மலாக வேறு ஃபேஸ்க்கு வேறு எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் ஈவினிங் ரொம்பவே பசிச்சுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து மேகி செஞ்சுக்கிட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி நல்லா சூப்பியாக இருக்க மாதிரி நல்லா அழகாக வந்து செஞ்சுக்கிட்டேன் மேகி. அதுக்கப்புறம் காஃபி போட்டுக்கிட்டு, காஃபி வந்து லைட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வந்து இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்களா, ஸோ அந்த காஃபி வந்து நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் காஃபி. ஸோ அதனால் அது பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து பனம் பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது வந்து ரோட்லேருந்து பொறுக்கிட்டு வந்தது. இங்கே வந்து HVF ரோட்டில் வந்து நிறைய பனைமரம் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா, ஆவடியில் இருக்க யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து பனம் பழம் வந்து எங்கள் அப்பாவும் நானும் காலைல ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் நேற்றே ஒன்று சாப்பிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து ஹீட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனம்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்து சூடு பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஹீட் பண்ணார், பட் ஆனால் வந்து ரொம்ப தீயை விடல. ஸோ கசந்தது. நம்ம நல்லா தீயை விட்டால் தான் வந்து அது இனிப்பாக மாறும், எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அப்போ தான். ஸோ இந்த மாதிரி நல்லா சுட 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 எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சைடு நெருப்பு கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தீஞ்சிடணும், அடுப்பில் போட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதோட வாசனையே ரொம்ப மணக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நல்ல மாவு மாதிரி வந்து இது இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன பசங்க. நான் வந்து இதை அப்போவே சாப்பிட்ருக்கேன், நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து எப்படின்னா யார் கிளீனாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள போட்டிலாம் வந்து வச்சுப்போம் நம்ம. ஸோ போட்டிலாம் வச்சு யார் இதை வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் மீஷோலேருந்து, கொஞ்சம் பேக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தா அது வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியான பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 ஜிப் வருது. சின்னதாக வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று வருது, அதுக்கப்புறம் பெருசாக ஒன்று வருது. ரொம்ப ஹெவி வெயிட்லாம் நம்ம கேரி பண்ணிக்கக்கூடாது. எங்கன்னா மாலுக்கு அந்த மாதிரி போடணும்னா அப்போ வந்து அழகாக எடுத்துக்கலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோல்டு கலர் பெல்ட் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒன் பீஸ் ட்ரெஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்க்குலாம் வந்து போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் வியர்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கினது. நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்காக ஸோ இந்த பேக் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆஃபீஸ்க்குலாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, கோவிலுக்கு இந்த சின்னதாக ஷாப்பிங்
ஷாப்பிங்லாம் போகிறோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு நாட்டும் பின்னாடி சைடு ஒரு நாட்டும் வச்ச மாதிரி ரோப்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக நல்லாவே இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இது வந்து காம்போவாக வாங்கியிருந்தோம். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காம்போ சொன்னதில்ல இந்த மாதிரி இன்னொரு கலர் பிளாக் மாதிரி வந்து எடுத்திருக்கோம். ஜாமெட்ரிக் பிரிண்ட் மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. நம்ம இன்றைக்கி உண்டியில் உடைச்சோம் இல்லையா, ஸோ அந்த உண்டியில் உடைச்ச காசுலாம் வந்து நான் இது உள்ளதான் வந்து போட்டு வச்சுருந்தேன் மொத்த நோட்ஸுமே. ஸோ நான் எடுத்த காசை வந்து இந்த பேக்கில் தான் வந்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பேக்கும் வந்து வாங்கியிருந்தேன் ஜாமெட்ரிக் பிரிண்ட் இருக்க மாதிரி. இது வந்து எங்கன்னா மால்க்கு கொண்டு போகலாம் இல்லை மூவிஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஸ்லிங் பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இத்தனை பேக் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் மூணு ஜிப் வருது. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக வாலெட் அந்த மாதிரி பேக்கில் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே மட்டமாக இருக்கும் குவாலிட்டி. இது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். இது வந்து ஒன் டே யூஸ் பண்ணேன். ஒரு ஃபோன் பர்ஸ் வச்சதுக்கே வந்து பேக்கில் இந்த சைடில் இருக்க செயின்லாம் வந்து அறந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்டக்டர் பேக் மாதிரி நான் கையில் வச்சுட்டு திரிஞ்சேன். இந்த பேக்கை இப்போ மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து வெறும் ஃபோன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும், வேறு எதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு வேலெட் கூட வைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பேக்கு. இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து ஜாமெட்ரிக் மாதிரி இருக்கும். அந்த பேக் நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 700 rupees, ரொம்பவே காஸ்ட்லி இந்த பேகு. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு பாக்கெட் வரும். நல்லாவே ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தது, ரொம்பவே ரிச்சாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜிப் வரும் உள்ள, நம்மளுக்கு சேஃப்டி ஜிப் மாதிரி, அதில் மணிலாம் வச்சுக்கலாம் நம்ம. அழகாக இருந்தது. இது வந்து மாலில் வாங்கியிருந்தது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கடா வாங்கியிருந்தோம். இது வந்து பிரேஸ்லைட் இல்லை கடா அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வருது. என்னோட அந்த டாட்டூக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கடாஸ்லாம் வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன், நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன், நிறைய போடுவேன். அதனால என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவில் ஐயில் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஈவில் ஐ கடா. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய பழைய கடா ஒன்று, அது உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் செயின் பேட்டர்னில் ஒரு ரவுண்டாக ஒரு டாலர் மாதிரி வர மாதிரி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணாடி லென்ஸ் கிளீனிங்க்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு, அதை வந்து எடுத்து ஓரமா வச்சுட்டு ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காண்டாக்ட் லென்ஸ் ஸ்ப்ரே எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே தனியா எடுத்து வச்சாச்சு. இந்த கடாவையும் உங்களுக்கு காமிச்சேன் அந்த டைம்ல. என்னோட டாட்டூ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குல்ல, என்னோட ஃபேவரட் டாட்டூ இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த டாட்டூவை, ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணியிருந்தேன். டேபிள்ல என்னென்ன திங்ஸ் வைக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சார்ஜர் இதெல்லாம் வந்து கேமராவோட பேட்டரி சார்ஜர், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நான் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து அதையும் வந்து என்னோட ஜெட் புக் அந்த லேப்டாப்பையும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்பவே பெரிய லேப்டாப் இது. நம்மக்கிட்ட 3 laptop இருக்கு. இது வந்து என்னோட கிளைண்ட் லொக்கேஷனோட லேப்டாப், ஆஃபீஸ் லேப்டாப் தனியாக இருக்கு இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி ஹெட்செட்டு லேப்டாப்போட அந்த மவுஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக. பட் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணல, லீவ் போட்டுட்டேன், இன்றைக்கும் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாம் வந்து ஹாலில் காமிச்சோம் இல்லையா நம்ம ஹால் வீடியோவில், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணி அடிச்சிருந்தோம் சேர்த்துல, அதில் வந்து நான் மாட்டிகிட்டு இருக்கேன் எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம இந்த மாதிரி அழகாக மாட்டி வைக்கிறப்போ நம்ம வந்து மெஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து எங்கன்னா வெளியே போகிறோன்றப்ப எது வேணுமோ நம்மளுக்கு வந்து அதை வந்து எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த பேக்ஸோட லிங்க்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு பேக் பிடிச்சிருந்தது மீஷோவில் வாங்கினது அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரோல் ஆகுது அந்த மைக்கில் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.